அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் சித்த மருத்துவம் பற்றி உங்களிடம் சில வரிகள் பேசலாம் என்றிருக்கின்றேன். தமிழ் மருத்துவம், தமிழ் இனத்திற்கான மருத்துவமாக 17 சித்தர்களாலே இந்த பூவுலருக்கு அருளப்பட்டது தமிழ் சித்த மருத்துவம். ஞான கருவூலங்களாக விளங்கியவர்கள் சித்தர்கள், மூலச்சித்தர்கள் 18 பேர். அதைத் தொடர்ந்து அவர்களின் சீடர்களாக தமிழகத்திலே நவகோடி சித்தர்கள் வந்து உதிப்பார்கள் என்று சித்தர் எண்ணிக்கை பற்றி சித்தர் பாடல்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றன. சித்தர் இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இன்று எதையெல்லாம் விஞ்ஞானத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ, விஞ்ஞான ரீதியாக அறியப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் மெய்ஞான ரீதியிலே மெய்ஞானமாக கூறப்பட்டிருப்பதுதான் சித்தர் இலக்கியங்களுடைய பரிபாஷை ரகசியங்கள். இந்த பரிபாஷை ரகசியங்கள் எல்லாம் மிகுந்திருப்பவைதான் சித்திரலக்கியம். அந்த சித்திரலக்கியத்திலே தமிழ் மருத்துவம் என்பது ஒரு தனி இடம். தமிழ் மொழி உலகிலேயே மிக பழமையான மொழி என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான தரவுகள் எல்லாம் தேடி எடுக்கப்பட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இடத்திலே தமிழ் மொழி பற்றிய கூறுகள் கிடைக்கின்றன. வரலாற்று ஆய்வாளர்கள் தேடி கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதுபோல தமிழ் மருத்துவம் எப்படி பழமை என்றால், சித்தர்களுடைய இலக்கியங்களிலே ஓலைச்சுவடிகளிலும் செப்பேடுகளிலும் எழுதப்பட்டு கருவழி பரம்பரை, குருவழி பரம்பரை என்று இரண்டு வழிகளிலும், விதிவழி என்று சித்தர்களுடைய அருளால் மூன்று வகைகளிலே முற்காலங்களிலெல்லாம் கற்பிக்கப்பட்டது. சித்த மருத்துவம் குருகுல முறையிலே 12 ஆண்டுகள் தொடர்ந்து குருசீட பாரம்பரியத்திலே ஒரு குருவிடம் சென்று முறையாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி கற்றுத்தரப்பட்டது. அப்படி கற்றுத்தரப்பட்ட அந்த தமிழ் மருத்துவம் தமிழ் இனத்திற்கான மருத்துவமாக இருந்திருக்கின்றது. வேம்பும் கடுவும் போல என்று ஒரு வார்த்தை தொல்காப்பியத்திலே வருகிறது. வேம்பும் என்றால் வேம்பு, வேப்பிலையும் கடுக்காயும் எப்படி மருந்தாகின்றதோ அதுபோல என்று தொல்காப்பியர் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். புறநானூரை எடுத்து பார்த்தால் புறநானூறு சங்க இலக்கியங்களிலே, புறநானூற்றிலே மிக அதிகமான போர்கள், கடுமையான போர், அது அநேகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்பெல்லாம் சர்ஜரி கிடையாது, சர்ஜன்ஸ் இல்லை. சர்ஜரி இல்லாத போதே அந்த புண்களை எல்லாம் மாற்றக்கூடிய மருந்துகள் எதிலிருந்து கொடுத்திருப்பார்கள் என்றால் தமிழ் சித்த மருத்துவத்திலிருந்து தான் கொடுத்திருப்பார்கள். இதனால்தான் பாரதியார் பாடுகிற போது கூட ஒரு வரியை சொல்லுவார், செத்தவதமை எழுப்பி தருகிற சித்தர் பிறந்த தமிழ்நாடு, சித்த மருத்துவத்தினால் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பெருமை உண்டு என்று சொல்லுகிறார். சித்த மருத்துவம் அப்பேற்பட்ட பழம் பெருமையுடையது, தமிழ் இனத்திற்கான மருத்துவமாக இருக்கின்றது. இதை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைய நாளிலே மிகுதியாக வந்திருக்கின்றனர். முற்காலங்களை விட தற்போது மிகுதியாக சித்த மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. அது பாராட்டத்துக்குரியதாக இருக்கின்றது. இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் ஒரே தன்மையுடையதானவையாக இருக்கின்றது. இன்று ஒன்று நாளை ஒன்று என்று இல்லை. சித்தர்கள் காலத்திலே கடுக்காய் ஒரு மலமலைக்கு பொருளாக சொல்லப்பட்டது. திரிவிழா சாப்பிட்டால் வயிற்று புண்ணாறும் இண்டிகேஷன் சொல்லப்பட்ட அந்த இண்டிகேஷன் எந்த தன்மையிலும் மாறவில்லை, அதே நிலையிலே அதே மாதிரியாக இருக்கின்றது. எக்காலத்திற்கும் சித்தர்கள் சொன்னது பொருந்துவதாக அமைந்திருக்கின்றது. அந்த சித்த மருத்துவ கருத்துக்களை எல்லாம் உங்களிடத்திலே தொடர்ந்து இனி நான் பேசலாம் இருக்கின்றேன் என்று இருக்கின்றேன். இந்த சித்தாமிர்தம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவளித்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனிலே ஆல் என்று இருக்கின்ற அந்த பட்டனை அழுத்தவும். அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து நான் வெளியிடக்கூடிய அத்தனை வீடியோக்களும் உங்களை வந்தடையும். தமிழ் மருத்துவம் தொடர்ந்து இனி பேசலாம் என்று இருக்கின்றேன். தமிழ் மருத்துவத்திலே எந்த நோய்க்கும் மருந்துண்டு. நோய்களை 4448 என்று வகைப்படுத்தி கூறிய ஒரு பெருமையுடையது தமிழ் மருத்துவம்தான். ஏனென்றால் மற்ற மருத்துவ முறைகளிலே நோய் இவ்வளவுதான் என்று டிசீஸினுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்லவில்லை. தொடர்ந்து கண்டுபிடித்து புதிய பெயரிட்டு கொண்டுதான் நிற்கின்றார்கள் இன்றைய நவீன மருத்துவத்தில் கூட. ஆனால் சித்தர்கள் தங்களுடைய மன யூகத்தினாலே யூகித்து மெய்யறிவால் உணர்ந்து அதை 4448 என்று வகை தொகை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தமிழ் சித்த மருத்துவம் தான். அத்தோடு காயகல்ப முறை, இந்த உடலையும் மனத்தையும் வலிமைப்படுத்தி
பல்லாண்டு காலம் உயிர் வாழ முடியும், உடலை அழியாமல் வைத்துக் கொள்ள முடியும் கூடிய காயகல்ப முறையும், இந்த உடலை அழியாமலும் இந்த உடலை தேகத்தை மாற்றக்கூடிய விதமாக முப்பு என்கின்ற அதிசய ரகசியத்தை சொன்னதும் தமிழ் சித்த மருத்துவம்தான். அப்பேற்பட்ட இந்த சித்த மருத்துவத்தை இன்றைய நாளில் தமிழ் மருத்துவம், பாட்டி மருத்துவம், வீட்டு மருத்துவம், பரம்பரை மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் என்று பல்வேறு பெயர்களிலே மூலிகை மருத்துவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு ஆங்காங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது என்னவென்று கேட்டால் தமிழ் மருத்துவம்தான். தமிழ் இலக்கியங்களில் தமிழ் சித்தர்கள் அருளிய பாடல்களிலிருந்து வெளிவந்த மூலங்களை வைத்து கொண்டுதான், அந்த மூலங்களின் அடிப்படையிலே தான் உருவானவை. செவிவழி செய்தியாக, பாட்டனார் சொன்னதாக, பழமொழியாக, மக்களினுடைய வாழ்வியல் வார்த்தைகளாக கூட தமிழ் மருத்துவம் ஆங்காங்கே நிறைந்திருக்கின்றன. தமிழ் ஆய்வுகளெல்லாம் எடுத்து பார்த்தால் தமிழ் மருத்துவத்தை பற்றிய ஆய்வுகள் நிறையாக இருக்கின்றன. அதிலே சித்திரலக்கியங்களை பற்றி இன்றைய நாளில் நிறைய ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் இன்றைய நாளில் ரசவாதத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்கின்றார்கள். ரசவாதத்திலே விண்வெளி களத்திற்கு செலுத்தக்கூடிய அந்த ஏவுகணையில் எரிபொருளாக பாதரசத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாதரசம் ஏற்கனவே கட்டி மணியாக்கப்பட்டு ரசமணியாக்கி அதை வாயிலை இட்டுக்கொண்டு ககனமணி என்று உடலோடு பறந்து செல்லக்கூடிய இரகசிய வித்தையெல்லாம் சித்தர்கள் செய்திருக்கின்றார்கள். கமலக்குளிகை என்றெல்லாம் அதற்கு பெயரிட்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த பெருமையுடைய சித்த மருத்துவத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசுவோம். இந்த சித்தாமிர்தம் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து இனி